தானால விட்டால் வந்து தன் தசையாடன்னு சொல்லிட்டு இதே எங்களுடைய ஆட்சியில் இன்கம் டேக்ஸு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சோதனை வந்தப்போ அப்போ திரு ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். நல்லா இதை கிளியராக எடுங்க. அதெல்லாம் இப்போ நாங்கள் கேட்குறோம், ஊடகத்துறை வந்து நீங்கள் போய் கேளுங்க இந்த மாதிரி வந்து ப்ரெசன்ட் சிஎம் வந்து நீங்கள் வந்து போய் வந்து இந்த விளக்கெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் வந்து தக்காளி சட்னி. ஸோ எப்படி பாருங்கள், அதே போல் இன்னொன்று பாருங்கள், தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தலைமைச் செயலாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை என்பது தமிழகத்தை தலையை குனிய வைத்துள்ளது. அப்போ வந்து தலைமைச் செயலகத்தை ரயில் அடிக்கும் போது தமிழ்நாடு தலை குனிஞ்சிச்சு. இப்போ என்ன தலை நிமிந்து போச்சு அந்த விடியாதாட்சிக்கு? ஆ, விடியாதாட்சிக்கு தலை நிமிந்து போச்சு. அதை எப்படிப்பட்ட ஒரு பேச்சு பாருங்கள், சந்தர்ப்பவாத பேச்சு. அப்புறம் ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள முதல்வர் மற்றும் அமைச்சரை ராஜினாமா செய்ய உத்தரவிட வேண்டி ஆளுநருக்கு எழுதியிருக்கிறேன். அப்போது இவர் என்ன பண்ண உடனடியாக ஒரு உண்மையிலே வந்து திரு செந்தில் பாலாஜியோட ஒரு தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பாக இவர் வந்து டிஸ்மிஸ் பண்ண இல்லையாத. அதானே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஏன் டிஸ்மிஸ் ஆகாமல் இன்றைக்கி அமைச்சரில் அனுப்புகிறீங்க? ஏன் அமைச்சரில் அனுப்புகிறீங்க? இன்றைக்கி ஐசியூவில் இருக்கிறவங்கள பொதுவாக யாரும் பார்க்க முடியாது, அதுவும் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கஸ்டடி. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கஸ்டடி கூட என்ன, பொதுவாக அவங்க வந்து எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, அவங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்படி அவங்க தன்னுடைய கடமை செய்கிறாங்க, சட்டம் தன் கடமை செய்கிற மாதிரி தன்னுடைய கடமை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவங்க வந்து தன்னுடைய கடமை செஞ்சிட்டு இருக்கும்போது, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஓமந்துராவில் போய் அட்மிட் பண்ணது என்று ஒரு ஐசியூவில் போய் அமைச்சர்கள் பார்க்குறது, அப்போ வந்து ஒரு அக்யூஸ்டை போய் ஒரு அமைச்சர் பார்க்கலாமா? இப்போ முதலமைச்சர் போகிறதா கூட செய்திகள் வந்து வந்துட்டு இருக்குது. ஒரு அக்யூஸ்டை போய் எப்படி போய் முதலமைச்சர் பார்க்க முடியும்? அவர் கஸ்டடி யாருடைய கஸ்டடியில் இருக்கா? என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய கஸ்டடியில் இருக்காது. என்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் போய் பார்ப்பது என்பது ஒரு சட்டத்தை மீறிய செயலாகத்தான் நிச்சயமாக வந்து கருத முடியும். அதனால் இதில் வந்து ஆளுநர் வந்து உடனடியாக தலையிட்டு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து டிஸ்மிஸ் பண்ணலைன்னா ஆளுநர் பொறுத்தவரை அவரை அமைச்சர்கள்லேருந்து நீக்குவதற்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் இந்த மருத்துவ சிகிச்சை பொறுத்தவரை ஒரு எய்ம்ஸ் மருத்துவர்களை கொண்டு முழுமையான அளவுக்கு வந்து அவர் வந்து எந்தவித பாதிப்பு இருக்காரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் நடவடிக்கைகள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் ஆக்டிவாக தான் இருக்கார். ஏன்னா எட்டி உதைக்கிற அளவுக்கு அவர் நல்லா இருக்கார் இல்லையா அவர் போலீஸை? அப்புறம் எப்படி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றது, அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், மாரடைப்பு எப்படி வரும்? அதனால் இதெல்லாம் வந்து எய்ம்ஸ் வந்து முழுமையான அளவுக்கு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கேட்டுக்கிறேன்.